இப்போ 5:46 அதிகாலை. இந்த நேரத்தில் ஒருத்தர் வீடியோ பண்ணுறான் அப்படின்னா அப்போ அவன் எவ்வளோ டிப்ரெஷனில் இருப்பான். என்னம்மா நீ டிப்ரெஷனில் இருந்தனா இந்த வீடியோ முழுசாக பாரு. இந்த வீடியோ உனக்கான வீடியோ. சும்மா சொன்னேன், இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன் நான். ஸோ நைட் ஃபுல்லாக தூங்காமன்ட்டு ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துகிட்டு இருக்கோம்ல, வந்ததும் அப்படியே படுத்து தூங்குறதுக்கு மனசே வரல. வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸ்டாண்டப் காமெடி அப்படின்றது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது தமிழில் உங்களோட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த நேரத்தில் இப்போ ஸ்டாண்டப் காமெடி பார்த்தோம் அப்படின்னா சிரிப்போர்தான் பார்ப்போம். இப்போ சேலஞ்ச் என்னென்னா, இஃப் ஐ லவ் ஐ வில் ஸ்லீப், அதுதான் இப்போ சேலஞ்சு. இது ஆனால் எனக்கான சேலஞ்ச் இல்லை, இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்கள அவங்களுக்கான சேலஞ்ச். அவங்க என்ன சிரிக்க வச்சுட்டாங்கன்னா நான் போய் தூங்கிடுறேன். இந்த வீடியோ அடுத்த செகண்டே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஹலோ, இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோன் ஷோ. நான் உங்களது கோன். இன்கேஸ் வந்து இப்போ இவங்க சொல்கிற ஜோக்கெலாம் வந்து பார்க்குறவங்க யாருக்காவது சிரிப்பு வந்து எனக்கு சிரிப்பு வரல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எப்போ சிரிப்பு வருதோ அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, எனக்கும் தெரியாது. இந்த பையன் பரவாயில்ல, புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன பாருங்க, உங்களுக்கு தெரியாது. நானும் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. இல்ல, எல்லா இவனுங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கே கன்வின்ஸ் பண்ண பிடிக்காது. என்ன ஈக்குவேஷன் நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா? என்னடா இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்க? வீடு மட்டும் சேர்ந்து பெங்களூர்ல மாத்திட்டீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலேஷன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாத்திருச்சு? ஆமா, உங்க பேர் என்ன மேடம் கேட்டிங்களா? மேடம் ஜோக்கு சொல்ல ஆரம்பிப்பான்னு பார்த்தோம்னா உட்காந்து ஓவராலே வந்து க்வெஸ்டின் கேட்டுக்கிருக்கேன். ஏன் வந்துருக்கீங்க, ஏன் வந்தீங்கன்னு பொறுமை இல்லை, என்ன சொல்கிறோம்னு தான் பார்ப்போம். அப்படி சொல்லுங்க மேடம். யோகா இப்போ வந்துட்டு நம்ம யோகா பண்ணு அப்படின்னா என்ன எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ, அந்த பையன் யோகா பண்ணுவானா? இல்ல 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 இல்ல, சும்மா சொல்றேன். இட்டலி அந்த பொண்ணு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட குவிட் பண்ணிடலாம், வேற ஏதாவது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ராங் நம்பர் கால் வந்துச்சு, அது என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, கால் வந்தது அன்னோன் நம்பர் வந்து அட்டன் பண்ண. ஹலோ அப்படின்னா, தனலட்சுமி சாரிங்க ராங் நம்பர். ஏய் தனலட்சுமி, நான் ஏன்டா பிராங்க்லாம் பண்ண போறேன் உங்ககிட்ட? இல்லடா அப்படின்னு சொல்லி ராங் நம்பர் சார்னு கட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கடுப்பு, என்னன்னு வாழ்க்கையில முதல் முறையா இன்னொரு ஆம்பளைக்கு நான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
கால் அட்டன் பண்ண. ஹலோ, மே அமிதாப் பச்சன் பாத் கர ரஹா ஹூ, ஆப் கால் கர்னே வாலே நம்பர் ராங் நம்பர் ஹே. ஏய் தனலட்சுமி, சாமி கும்புறானுங்க. ஓ, இது மார்கழி மாதமா? நான் என்ன வேறு குறைக்கிது.